முதலமைச்சர் போய் பார்க்க சொன்னாங்க. சிட்டி பூரா எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ கிளியர் ஆனது வந்து சுதர்சன ஏரியா, மாதவரம் ஏரியா, அந்த புளியந்தோப்பு, ஆர்கே நகர், இந்த ஏரியா மட்டும்தான் நமக்கு பாக்கி. இந்த நாராயணபுரம் ஏரி உடஞ்சது, அந்த ஏரியா பாக்கி. இப்போ எல்லா பக்கம் மோட்ரு வச்சு எல்லா பக்கம் அங்கே முடிஞ்ச மோட்டர்லாம் அங்கே அனுப்புகிறோம் தண்ணி எடுக்கிறதுக்கு. இன்றைக்கி எங்களுடைய கணிப்பு இன்றைக்கி சாயந்தரம் அல்லது நாளைக்குள்ளார கம்ப்ளீட்டாக எல்லாமே நார்மலுக்கு வந்துடும். அதுக்கு தேவையான அரிசி, அவங்களுக்கு பால், தண்ணி கொடுக்கறதுக்காக தான் வந்தோம். அது எல்லா பக்கம் வந்ததை இங்கே அனுப்பிச்சி விட்ருக்குறோம், எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். பால் தண்ணியெலாம் அதிக விலைக்கு விற்கிறாங்க? இல்லைங்க, நாங்கள் அவங்க ஏதாவது அவசரப்பட்டு ஒரு இடத்துல போய் நாளைக்கு கிடைக்குமோ கிடைக்காதுன்னு 5 பாயிண்ட் 4 பாயிண்ட் வாங்குறாங்க. இப்போ இன்றைக்கே அந்த அமைச்சர் சொல்லியிருக்காரு 22.5 லட்சம் லிட்டர் பால் கொடுக்குறேன்னு இருக்காரு. இப்போ எங்ககிட்டையும் பால் இருக்குது. நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர்லேருந்து கூட பால் வாங்கிட்டோம். வாங்கி எல்லாம் இன்றைக்கி கொடுத்துருவோம், எல்லா இடத்துக்கும் கொடுத்துருவோம் பால். நிரந்தர தீர்வு தான் நீங்கள் நடுப்புற, நீங்கள் மேலே இருக்கிறது வாய்க்கா கீழே தான் இருக்குது. வாய்க்கா போன தடவை முதலமைச்சர் கட்டின வாய்க்கா தான், இல்லைன்னா இன்னும் இவ்வளோ தண்ணி இருக்குங்க. எனவே இது வந்து யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய மழை வந்ததுனால, சாதாரண மழை எப்போவும் இருக்கிற மழைன்னா நம்ம தண்ணியே தேங்காது. அதுதான் வேலை பார்த்துட்டு ரைட்டு.